அனைவருக்கும் வணக்கம். கார்ல் மார்க்ஸ் பிறந்த ட்ரியா நகரத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கார்ல் மார்க்ஸ் 1818 மே மாதம் 5 பிறந்த இந்த ட்ரியா நகரத்தில் அவருடைய 200th பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரிய தருணத்திலே இங்கிருந்து உங்களை சந்திக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் நினைவுகளை போற்றுகின்ற வகையில் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய 4 அருங்காட்சியகங்களில் அவருடைய சிறப்பு கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு கண்காட்சி லேண்ட்ஸ் வாசம் என்ற இந்த அருங்காட்சியகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் பிறந்த கால சூழலையும் அவர் வளர்ந்த கால சூழலையும் விளக்குகின்ற படங்களும் அரிய கையெழுத்துப்படிகளும் மார்க்ஸை பற்றின புத்தகங்களையும் அவர் எழுதின புத்தகங்களின் சிறு பகுதிகளும் இங்கே காட்சிக்காக வெளியிடப்பட்டிருக்கின்றன. முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு அறிமுகத்தை, நேரடியான அறிமுகத்தை பெறுவதற்கு இந்த அருங்காட்சியகம் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் பிறந்த ஊரிலிருந்து இந்த தகவலை உங்களிடத்தில் பரிமாறுவது மகிழ்ச்சி. இப்போது நாம் இருப்பது கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பிறந்த ட்ரியர் நகரத்தில் உள்ள அவருடைய இல்லத்திலிருந்து உங்களிடத்திலே சில கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் ட்ரியர் என்கின்ற இடத்திலே 1818 மே மாதம் 5 இந்த இல்லத்திலே மார்க்ஸ் என்பவருக்கு மகனாக பிறந்தார். இயற்பெயர் அவருக்கு கார்ல், பெற்றோர் வைத்த பெயர். தந்தை அவர்கள் இவர் சட்டம் படிக்க வேண்டும் என்று விரும்பிய போதிலும் இவர் தத்துவத்தை பயின்று அதில் விருதுகளை பெற்ற ஒரு மாணவராக இருந்தாலும் கூட உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனைகளை உருவாக்கிய சித்தியாக உருவெடுத்தார். இந்த இடத்திலே அவர் பிறந்து வளர்ந்து இதற்கு அருகிலே இருக்கக்கூடிய பான் பல்கலைக்கழகத்தில் அவர் படித்து பட்டம் பெற்று தன்னுடைய ஆய்வுகளை முன்னெடுத்தார். இந்த இடத்திலே இருந்துதான் தன்னுடைய தீர்க்கமான சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கியது மட்டுமின்றி உலகத்தின் மிகச்சிறந்த காதல் என்று போற்றப்படுகின்ற ஜெனி மார்க்ஸ் காதலும் இந்த இடத்திலே இருந்துதான் உருவாகியது. அவருடைய பல்வேறு இக்கட்டான காலகட்டத்திலும் உடனிருந்த ஜெனி அவர்கள் வாழ்ந்த இந்த மார்க்ஸ் பிறந்த இந்த இடத்திலிருந்து அவருடைய சிந்தனைகள் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ந்த ஒரு அரிய வரலாற்று காலகட்டம் முடிந்த பிறகும் கூட 200 பிறகு அவருடைய பிறந்தநாள் 200th பிறந்த நாளில் அவருடைய சிந்தனைகளின் சிறப்பை உணர்ந்து கொண்ட ஜெர்மன் அரசாங்கம் அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் அவர் பிறந்த இந்த நகரத்தில் 4 அருங்காட்சியகங்களை உருவாக்கியிருக்கிறது. அந்த உருவாக்கத்தில் முதல் ஒரு காட்சியகமாக இந்த மார்க்ஸ் பிறந்த இந்த இல்லம் இன்றைக்கு உருமாற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய பழைய தோற்றங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய வடிவில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய சிந்தனைகளை இந்த
இதற்கு முந்தி இருக்கக்கூடிய அரசுகள் மக்கள் எல்லாம் எவ்வாறு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி சீரமைக்க வேண்டும், எப்படி சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற விதத்திலேயும் அவருடைய காலகட்டத்தை விளக்குகின்ற புகைப்படங்கள், ஆவண சாட்சிகள், பத்திரிகைகள், துண்டறிக்கைகள் உள்ளிட்ட புகைப்படங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்களை கண்காட்சியிலே அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. அதற்கு இதற்கு முன்பு ஒரு அருங்காட்சியகத்தில் தேவாலய அமைப்பு எவ்வாறு கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்களை தவறாக புரிந்து கொண்டு அவர் மீதான தவறான குற்றச்சாட்டுகளை வைத்தார்களோ அதற்கு பிராயச்சித்தம் தேடுகின்ற வகையில் அவர்களின் சார்பாகவும் ஒரு அருங்காட்சியகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மனித குலத்தையும் மனித மாண்பையும் மேம்படுத்துவதற்கு மார்க்ஸ் அளித்த பங்களிப்பையும் தற்காலத்தில் தொழில்நுட்ப புரட்சி வளர்ச்சியோடும் எப்படி மனித இயல்பு என்பது மாறிக்கொண்டிருக்கிறது, சீரழிந்து கொண்டிருக்கிறது, அதை தடுக்க மார்க்ஸ் எவ்வாறு உதவியுள்ளார் என்பதை விளக்கும் முகமாக ஒரு அருங்காட்சியகம் இங்கே வைத்திருக்கிறார்கள். முதல் இன்னொரு அருங்காட்சியகத்திலே மார்க்ஸ் பிறந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய வரலாற்று சூழல் விளக்குகின்ற வகையிலும் அவருடைய கருத்துக்கள் எவ்வாறு உருப்பெற்று வளர்ந்தது, அவருடைய கருத்துக்கள் வளர்வதற்கான அரசியல் சூழலும் பொருளாதார சூழலும் எவ்வாறு நிலவியது என்பதை விளக்குகின்ற வகையிலே ஒரு அருங்காட்சியகம் வைத்திருக்கிறார்கள். இந்த அருங்காட்சியகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி மனித குலத்தை மாற்றி அமைத்திருக்கிறது என்கின்ற விதத்திலே அவருடைய பிறந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து நான் மார்க்ஸை நினைவு கூறுவது சில முக்கியமான அம்சங்களிலே இந்த தமிழகத்திலிருந்து இங்கே வந்து அவருடைய வீட்டை பார்க்கின்ற பொழுது எழுகின்ற உள்ள எழுச்சி எது என்று பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள் உலகத்தை ஆட்டி படைத்திருக்கக்கூடிய காலத்திலே தனி மனிதனின் ஒரு சிந்தனை என்பது அரசியல் பொருளாதார சிந்தனை உலகம் முழுவதும் ஒரு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நசுக்கப்பட்ட மக்களுக்கும் சுதந்திரத்தை வேண்டுகின்ற மக்களுக்கும் எவ்வாறு ஒரு ஒளிவிளக்காக மாறியிருக்கிறது என்பதுதான் மிக ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அவருடைய சிந்தனைகள் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில் அவருடைய சிந்தனை வீச் என்பது இந்த ட்ரியா நகரத்திலிருந்து தொடங்கி உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது என்கின்ற பிரம்மாண்டத்தை இன்றைக்கு தான் இந்த ஜெர்மன் புரிந்து கொண்டிருக்கிறது. அதை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் இந்த காட்சி இருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எவ்வாறு ஒரு மாணவனாக இருந்து ஒரு தத்துவ இயல் மாணவனாக வளர்ந்து பிரெஞ்சு புரட்சியை தொடர்ந்து ஜெர்மன் புரட்சியும் அல்லது இங்கிலாந்தில் நடந்த தொழில் புரட்சியும் தொடர்ந்து அப்படி சிந்தனையில் எவ்வாறு மாற்றம் அடைந்தது என்பதையெல்லாம் நேரிலே இங்கே பார்க்கின்ற பொழுது பல்வேறு வித தெளிவு நமக்கு கிடைக்கிறது. புத்தகங்கள் வாயிலாக நமக்கு என்ற தெளிவு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பிறந்த இடத்திலே இருந்து இந்த சூழலை புரிந்து கொள்வதன் மூலமாக எவ்வாறு அவருடைய தத்துவங்களை நாம் நம்முடைய நோக்கிலே புரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிக வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். இது நாள் வரையில் இந்தியாவிலேயும் மற்ற நாடுகளிலேயும் மார்க்ஸ் பிறந்த நாட்டின் நேரடி சூழலை புரிந்து கொள்ளாமல் அவருடைய கருத்துக்கள் வளம் பெற்றக்கூடிய சூழலை புரிந்து கொள்வது கடினம் என்றே தான் தோன்றுகிறது. அன்றைக்கு அவர் காலகட்டத்தில் இருந்த ஜெர்மனியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெர்மனியும் மிக வேறுபட்ட ஒரு இடைவெளியோடு இருக்கின்றது. கடுமையான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. மார்க்சுடைய கருத்துக்கள் போதுமா போதாதா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றன. அமெரிக்காவிலேயும் முதலாளிகள் மார்க்சை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஏன் மார்க்சை படிக்க வேண்டும், மார்க்சுடைய மூலதனத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பதை பற்றின விவரங்கள் எல்லாம் நாமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த இடத்திலே மார்க்ஸ் அவர்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நாம் பார்த்தால் ஒரு தனி மனிதன் இவ்வளவு துயரங்களையும் வறுமையையும் துன்பத்தையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டு இந்த மக்களுக்காக உழைக்க முடியும், மக்களுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிப்பதற்கு எவ்வளவு தூரம் சாத்தியம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இங்கே இருந்து அவர் பெல்ஜியத்திற்கு துரத்தப்பட்டார், பிரான்சுக்கு துரத்தப்பட்டார், அங்கிருந்து லண்டனுக்கு துரத்தப்பட்டார். பல நாடுகளிலே அவர் ஜெர்மன் அரசாங்கத்தால் துரத்தப்பட்டு உளவாளிகள் மூலம் சாகும் வரையில் கண்காணிக்கப்பட்டார். கண்காணிப்பிலே தான் இந்த ஜெர்மன் அரசாங்கத்தின் கண்காணிப்பும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கண்காணிப்பும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் கண்காணிப்பும் பெல்ஜியம் அரசாங்கத்தின் கண்காணிப்பும் இருந்த கடுமையான சூழலிலே தான் தன்னுடைய மூலதனத்தை முழுவதுமாக அவர் எழுதி முடித்தார். அதற்காக லண்டன் மியூசியத்தை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி
ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக, 23 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார தத்துவங்களை கடுமையாக பயின்று தான் அந்த மூலதனத்தை அவர் உருவாக்கினார். அந்த கடுமையான காலகட்டத்தில் அவருக்கு துணையாக இருந்தது அவருடைய துணைவியார் ஜென்னி அவர்கள், அவரை குறித்து கொண்ட பிள்ளைகள். உண்மையிலேயே ஜென்னி அவர்கள் 2வது மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவையான பங்களிப்பதில் அவர் செய்திருக்கின்றார். முழுமையான கஷ்டங்கள், முழுமையான துயரங்கள், ஒரு தனி மனித வாழ்வில் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிப்பது என்பது சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது. போட்டுக்கொள்ள கோட்டு கூட இல்லாமல், வீட்டை விட்டு வெளியே வராமல், பல நாட்கள் பட்டினி கிடந்து, குழந்தைகளுக்கு பால் இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், பல நாட்கள் பட்டினியாக கிடந்து தான் தன்னுடைய ஆராய்ச்சியை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்னவென்றால், இந்த மனித குலத்தை முழுமையாக அவர் நேசித்தார். மனிதன் சுதந்திரம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்கின்ற தனியாத ஒரு வேட்கை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் போலித்தனங்களையும் அல்லது சுரண்டல்களையும் தன் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக எதிர்ப்பது என்பது அவருடைய வாழ்க்கை பணியாக ஏற்றுக்கொண்டார். முழுமையாக மனித குலத்தை நேசித்த ஒரே காரணத்தினால் எல்லா விதமான வறுமையையும் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற விதத்திலே தான் அவர் பணியாற்றினார். அந்த விதத்திலிருந்து மார்க்சுடைய 200வது பிறந்த நாளை அவர் பிறந்த இல்லத்திலே இருந்து அவர் பற்றின கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைகின்றேன். கார்ல் மார்க்ஸ் பிறந்த அவருடைய இல்லத்திலிருந்து அவரை பற்றின சில கருத்துக்களை மட்டும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். கார்ல் மார்க்ஸ் எல்லோருக்கும் தெரிந்த அளவில் அவர் உலகின் மிகச்சிறந்த ஒரு கம்யூனிச சிந்தனையாளர். தொழிலாளர் வர்க்கத்தின் புரட்சிதான் உலகத்தை மாற்றியமைக்கும் என்று நம்பியவர் என்று பலவாறாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மார்க்ஸ் பிறந்த காலகட்டமும் அவர் வளர்ந்த காலகட்டமும் புரட்சிகள் நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஜெர்மனியிலும் பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து புரட்சிகரமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருந்தது. புரட்சிகள் அங்கங்கே வெடித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். குறிப்பாக சமூக அமைப்பு என்பது நிலப்பிரபுத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலவுடைமையாளர்களுடைய பிடியிலிருந்து தளர்ந்து முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு புது வகையான வர்க்கத்தின் பிடியிலே உலகம் போய்கொண்டிருந்த காலகட்டம்தான் அவர் பிறந்து வளர்ந்த காலகட்டம். அந்த காலகட்டம் அடுத்து வளர்ந்து எப்படியாக மாறும் என்பதனுடைய மிகச்சிறந்த அவதானிப்பு தான் மார்க்ஸ் உருவாக்கிய தத்துவம், ஒரு சிந்தனை என்று நாம் சொல்ல முடியும். குறிப்பாக அவருடைய சிந்தனை இரண்டு பிரிவாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலிலே பாரிஸ் கம்யூன் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சிலே உருவான தொழிலாளர் புரட்சிக்கு முன்பும் அதற்கு பின்பும் மார்க்சுக்கு உருவான சிந்தனைகள் மிக முக்கியமானது. அதற்கு முன்பு அவருடைய சிந்தனைகள் முழுவதும் ஜெர்மனியிலேயும் பெல்ஜியத்திலேயும் அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்தும் அவருடைய சிந்தனையின் தாக்கம் அதிகமாக பரவியிருந்தது. குறிப்பாக அவர் ராய்னியூஸ் ஜிட்டாங் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த காலகட்டம், அவருடைய அரசியல் துடிப்பான எழுத்துக்கள் பரவலாக வெளிவந்திருக்கக்கூடிய காலகட்டம், ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுக்கும் பின் உள்ள அரசியல் பொருளாதார சூழலை கண்டுபிடித்து அதற்கான சூக்குமங்களை மக்களிடத்தை விளக்கியதன் மூலம் அரசின் கடும் நெருக்கடிக்கு மார்க்ஸ் ஆளானார். அதனால்
அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டது. அவர் நாடு கடத்தப்பட்டார். அங்கிருந்து பெல்ஜியத்துக்கும், பெல்ஜியத்திலிருந்து பாரிஸுக்கும், பாரிஸிலிருந்து லண்டனுக்கும் அவர் பயணமானார். பாரிஸில் இருந்த காலகட்டத்திலே தான் அவருக்கு பாரிஸ் கம்யூன் புரட்சி நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த புரட்சியினுடைய தலகர்த்தர்கள் அவருடைய நேரடி ஆலோசனையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த புரட்சி வெற்றிகரமான புரட்சியாக அமையாத போனது தான் அவருடைய சிந்தனைக்கு பலத்த அடியாக விழுந்தது. அப்போது தான் நம்பிய தொழிலாளர்களும் அரசு அமைந்த பிறகும் அந்த அரசு 34 நாட்களிலே வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த வீழ்த்தப்பட்ட உடனேயே புரட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கொன்று குவிக்கப்பட்டு அவருடைய உடல்கள் எல்லாம் ரோட்டில் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டன. ஒரு புரட்சி, உலகின் முதல் தொழிலாளர் புரட்சியின்போது முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு பல பேர் சிறை வைக்கப்பட்டு ஏராளமானவான நாடு கடத்தப்பட்ட அந்த புரட்சியின் விளைவாக தான் நம்பிய கருத்துக்களின் மீது பிழை இருக்குமோ என்கின்ற அச்சத்தில் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் தன்னுடைய கடந்த கால கருத்துக்களை முழுவதுமாக அவர் மறுபரிசீலனை செய்வதற்கும் எதிர்காலத்தில் இந்த தத்துவத்தை விஞ்ஞானபூர்வமாக வடிவமைப்பதற்கான ஆய்வுகளில் இறங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் லண்டனிலேயே நிரந்தரமாக சாகும் வரை தங்கி லண்டன் மியூசியத்தை முழுமையாக பயன்படுத்தி பொருளாதார கருத்துக்களை வளப்படுத்தியதன் மூலமாக தன்னுடைய சிந்தனைகளை முன்னெடுத்தார். அப்படி அக்காலகட்டத்திலே அவர் உருவாக்கிய சிந்தனை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் போற்றி கொண்டிருக்கக்கூடிய மூலதனம் என்கின்ற சிறப்பு வாய்ந்த நூல். ஆனால் அந்த நூலுக்கான அடிப்படையெல்லாம் ஏற்கனவே அவர் எழுதிய நூல்களிலே ஆங்காங்கே தெரிவித்திருக்கிறார். மெய்யறிவின் பருகமை என்கின்ற நூலாக இருந்தாலும் சரி, அல்லது கூலி உழைப்பு மூலதனம் என்கின்ற நூலிலும் அவர் ஏற்கனவே அதை தெரிவித்திருக்கிறார். இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக வளர்த்தெடுக்க வேண்டிய நோக்கிலேயும் அந்த கருத்துக்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்த காரணத்தினால் முழுமையாக படித்து மூலதனத்தை எழுதி முடித்தார். ஆனால் அவர் வெளியிட முடியாத ஒரு சூழல், அவருடைய வறுமை, அவருக்கு இருந்த உடல் உபாதைகள், அவருக்கு இருந்த குடும்ப சூழல் எல்லாம் சேர்த்து அந்த பத்திரிகைகளை, அதை அந்த நூலை வெளியிட முடியாத ஒரு சூழல் இருந்த காலகட்டத்திலே தான் அவர் அவருடைய அன்பு துணைவர் ஜென்னி அவருடைய மரணம் வந்து சேர்ந்தது. இந்த மரணத்திற்கு பிறகு அவர் ஓராண்டுகளுக்கு மேல் தான் உயிரோடு இருந்தார். அதற்கு பிறகு அவர் இறந்து போய்விட்டார். அதற்கு பிறகு ஏங்கல்ஸ் அவர்கள் மூலமாகத்தான் அந்த அவருடைய மகள் எலியனாருடைய உதவியோடும் அந்த ஒட்டுமொத்த மூலதனம் புத்தகமும் முழுமையாக வெளிவந்தது. ஆக இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், நான் நம்பியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நாம் வாழும் காலகட்டத்திலே பரிசோதித்து பார்த்து அது நிறைவேறவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையிலே அதை முழுமையாக மறுபரிசீலனை செய்து அந்த தன்னுடைய கருத்துக்களை விஞ்ஞானபூர்வமாக மாற்றி அமைத்து தான் மார்க்ஸ் செய்த மிகப்பெரிய சாதனை. அதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவர் பணியம் வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அது. இந்த மூலதனத்தில் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் இந்த சமூகமானது பல்வேறு காலகட்டங்களில் வளர்ந்து நிலப்பிரபுத்துவ சமூகத்திலிருந்து, அதாவது முதலாளித்துவ சமூகத்திற்கு மாறுகின்ற ஒரு இடைப்பட்ட காலத்திலே தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் முதலாளித்துவம் எப்படி வளரும், அதற்கு பிறகு என்ன விதமான சமூகம் உருவாக்கப்படும், அந்த சமூகத்தினுடைய சூழல் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு நீண்டகால தொலைநோக்கு அவதானிப்பு தான் அவர் கொண்டிருந்தார். இந்த இடத்துல ஒவ்வொரு சமூக காலகட்டமும் அந்த காலகட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற அமைப்பு முறை என்பது தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, அல்லது அதற்கான கூறுகள் அடிப்படையிலே அங்கேயே உருவாகி இருக்கும். எப்படி நிலப்பூர்வத்துவ காலகட்டத்தில் பண்ணை அடிமைகள் எப்படி அந்த அமைப்பு முறையை ஒழிப்பதற்கு துணை நிற்கின்றார்களோ, அதுபோல முதலாளித்துவ சமூகம் தன்னை அழித்து கொள்வதற்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தொழில்துறை வேலையாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒர்க்கர்ஸ், புரொலட்டேரியன்ஸ் தான் அதை ஒழித்து கட்டக்கூடிய மூல அம்சமாக இருப்பார்கள் என்று கண்டுபிடித்தார். ஏன் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் முரண்பாடுகள் உருவாகின்றன என்று பார்த்தால், முதலாளிகள் என்பது, முதலாளித்துவம் என்பது தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும்
தன்னுடைய சொத்துக்களை வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் தொழிலாளர்களை தொடர்ந்து சுரண்டுகிறது. அந்த சுரண்டல் எந்த அடிப்படையில் நிகழ்கிறது என்றால், தொழிலாளர்களுடைய உழைப்பை தன்னுடைய லாபத்திற்கு மேலதிகமாக சர்ப்ளஸ் வேல்யூ என்று சொல்லக்கூடிய உபரி மதிப்பாக தொழிலாளர்கள் உழைப்பிலிருந்து பிரித்து எடுக்கிறது. இதன் மூலமாக தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்குமான இடைவெளி என்பது மிக கடுமையாக அதிகரிக்கின்றது. ஒரு பக்கம் ஏழ்மையும் இன்னொரு பக்கம் செல்வமும் ஒரு பக்கம் குவிந்து கொண்டே போக போக இந்த வேறுபாடு அதிகமாகி எதனால் பாதிப்புற்ற தொழிலாளர்கள் இந்த முதலாளித்துவ அமைப்பை தூக்கி எறிந்து உலகத்தில் சமதர்ம சமுதாயத்தை படைப்பார்கள் என்று மார்க்ஸ் அவர்கள் அவதானித்தார். ஆக இந்த சர்ப்ளஸ் வேல்யூ என்று சொல்லக்கூடிய உபரி மதிப்பு தான் மார்க்ஸுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. மார்க்ஸுடைய காலகட்டத்திற்கு கொஞ்சம் முன்பே வெல்த் ஆஃப் நேஷன் இடையிலே ஆடம் ஸ்மித் அவர்கள் மதிப்பை பற்றின கோட்பாடுகளை ஏற்கனவே அவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் உபரி மதிப்பு எப்படி உருவாகிறது என்பதை பற்றின கண்டுபிடிப்புகள் என்பது அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பா முழுவதும் இருந்த பொருளாதார அறிஞர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் ஒரு புதிராக இருந்தது. முதன்முறையாக அந்த புதிரை உலகத்திலே விடுவித்த ஒரே ஒரு அறிவாளி அல்லது ஆராய்ச்சியாளர் யார் என்று பார்த்தால் மார்க்ஸ் தான். இந்த உபரி மதிப்பு தான் இந்த உலகம் முதலாளித்துவ சமூகம் இயங்குவதற்கான தன்னை அது மேலும் மேலும் ஒரு பிரம்மாண்டமாக வளர்த்து கொள்வதற்கான ஒரு சூத்திர மையமாக இந்த உபரி மதிப்பு இருக்கிறது. இந்த உபரி மதிப்பை புரிந்து கொண்டு அதிலே இருந்து தொழிலாளர்களும் வெளியே வந்தால்தான் இந்த முதலாளித்துவ சமூகத்தை தூக்கி எறிய முடியும் என்பதுதான் மார்க்ஸுடைய கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை தான் பிற்காலத்தில் இருக்கக்கூடிய அல்லது இப்போது இருக்கக்கூடிய நவீன முதலாளித்துவ வர்க்கமும் கூட அதை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அதிலே இருந்து எப்படி தொழிலாளர்களை திசை திருப்பது என்கின்ற போக்கிலே தான் தொடர்ந்து ஒட்டுமொத்த உலக முதலாளித்துவ அரசாங்கமும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மார்க்ஸுடைய கருத்துக்கள் என்பது மூலதனத்தில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் என்பது அவருடைய 20 வயதிற்கு பிறகு உருவான சிந்தனைகளிலிருந்து தொடர்ச்சி தான். அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் தன்னுடைய ஒட்டுமொத்தமான மூலதனத்தை அவர் தன்னுடைய இறக்கும் தருவாயில் உருவாக்கினார். அந்த வகையில் இந்த இடத்திலிருந்து அதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. அடுத்து நாம் பார்க்கின்ற 2 அம்சங்களை இந்த இடத்திலே நான் நினைவு கூறுகிறேன். ஒன்று ஜென்னி மார்க்ஸ், இன்னொன்று ஏங்கல்ஸ் மார்க்ஸ். ஏன் இந்த ஒப்புமை இருவருக்குமான ஒப்புமை என்று பார்த்தால், மார்க்ஸ் ஜென்னியை திருமணம் செய்து கொள்வதற்கு அல்லது காதலித்த நேசித்த காலத்தில் அவர் இருந்த சூழல் ஜென்னி இருந்த சூழலும் நாம் கற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல். இதிகாசங்களிலோ அல்லது ஐரோப்பிய இலக்கியங்களிலோ பார்க்கின்ற லைலா மஞ்சுனுவோ அல்லது ரோமியோ ஜூலியட்டோ என்று சொல்லக்கூடிய கற்பனைக்கான காதல் கதைகளை எல்லாம் தாண்டி ஒரு நிஜமான ஒரு காதல் கதை என்பது காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மார்க்ஸுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம். ஒரு புரட்சிகரமான இளைஞராகவும் அரசுகளால் துரத்தப்படுகின்ற ஒரு இளைஞராகவும் இருக்கின்ற ஒரு வறுமையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞரை ஜென்னி அவர்கள் நேசிக்கிறார். ஜென்னி அவர்கள் மிக வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். மார்க்ஸ் வசதியான குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை சூழல் என்பது புரட்சிகரமான நடவடிக்கைகள் மூலமாக முழுவதும் வறுமைக்கு போய்விட்ட ஒரு சூழலில் ஒரு பிரபுத்துவ குடும்பத்திலிருந்து வந்த ஜென்னி அவர்கள் மார்க்ஸ் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தினாலே அவரை விடாப்பிடியாக பெற்றோருடைய எதிர்ப்பையை மீறி சமூகத்தாருடைய எதிர்ப்பையும் மீறி அவருடைய வாழ்க்கை துணைவராக சேர்ந்தார். அவர்களுக்கு பல பிள்ளைகள் பிறந்தார்கள். மார்க்ஸுடைய வறுமையின் காரணமாக அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லை. பல பேர் அதில் இறந்து போய்விட்டார்கள். பல நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பட்டினியால் கழிந்திருக்கிறது. குழந்தைகள் பால் இல்லாமல் இறந்திருக்கிறார்கள், மருந்து இல்லாமல் இறந்திருக்கின்றார்கள். வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மார்க்ஸ் பல நாட்கள் வறுமையினாலே முடங்கி இருக்கின்றார். இந்த வேலைக்கும் அவருக்காக முழுமையாக ஆராய்ச்சியிலேயே அவர் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் வேலைக்கும் போக முடியாமல் வீட்டுக்கு வருமானத்தையும் சேர்க்க முடியாமல் இருந்த காலகட்டத்திலே தான் தொடர்ந்து அவருக்கு பண உதவிகளை செய்து தன்னால் இந்த ஆராய்ச்சியில் முழுமையாக ஒத்துழைக்க முடியாமல் போன என்கின்ற ஒரு குற்ற உணர்வும் மார்க்ஸ் மீது இருந்த அலாதியான ஒரு நட்பின் அடிப்படையிலேயும் தான் ஏங்கல்ஸ் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நிதி உதவியை அவருக்கு செய்து கொண்டிருந்தார். மார்க்ஸுடைய குறைந்தபட்ச
வாழ்க்கை தேவைகளை அவர்தான் சாகும் வரை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் மார்க்சுக்கு இணையான ஒரு சிந்தனையாளராகவும் அவரோடு சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபராகவும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார். மார்க்ஸ் தன்னுடைய கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து கொள்ளவும் உரசி பார்த்து கொள்ளவும் சரிபார்த்து கொள்ளவும் அவருக்கு இருந்த ஒரு இணையான ஒரு நட்பு என்று பார்த்தால் அன்றைக்கு ஏங்கல்ஸ் மட்டும்தான். ஏங்கல்ஸ் அதனால்தான் உலகத்திலே மிகச்சிறந்த நட்பாகவும் மிகச்சிறந்த காதலாகவும் மார்க்சுக்கு வாய்த்தது என்பது ஒரு உலகத்தின் பேரதிசயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒரு வறுமையான சூழல், கடுமையான சூழல், புரட்சிகரமான ஒரு சூழல், இந்த சூழலிலும் கூட அந்த இரண்டும் அவருக்கு முழுமையாக கிடைத்தது என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு உலகத்திற்கு அவர் கொடுத்த பரிசு மட்டுமல்ல உலகம் இந்த கொடுமையான உலகம் அவருக்கு கொடுத்த பரிசாகவும் அதை நான் பார்க்க முடிகிறது. இந்த அவருடைய 200வது பிறந்த நாள் நிகழ்வுகளில் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி நினைக்கிறேன்.